ஹலோ, வணக்கம். இப்போ நம்ம வந்து சாப்பாடு முறைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம எதுவுமே நம்ம வந்து பார்க்குறதில்ல. இப்போ எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாப்பாடில் வந்து ஜங்க் ஃபுட்டு வந்து நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. அது எதுவுமே வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. நாக்குக்கு வேணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பட் ஆனால் அது நம்ம ஹெல்த்துக்குன்னு பார்க்கும்போது நல்லா இருக்காது. புரோட்டா மைதா மாவில் பண்ணுறது, அதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, அது மாதத்துக்கு ஒரு மட்டும் இல்லை ரெண்டு மட்டும் அந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது தோசை இட்லி இதெல்லாம் சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் அதுகள் வந்து விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு சாப்பிட்ற சாப்பாடு வந்து பயங்கரமாக இருக்குது. சிப்ஸு பாக்கெட்டு, அது எந்த கம்பெனியும் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சிப்ஸு பாக்கெட்டு, அப்புறம் குச்சி மிட்டாய், கெமிக்கலு இதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து ஆகப்போகிறது கிடையாது. அதுகளுக்கு நாக்கில் வந்து என்ன ஒன்றா புண்ணு மாதிரி வந்துடும், சளி பிடிக்கும். சளி பிடிச்சி அது வந்து காய்ச்சல், இருமல், மண்டடி, புத்துநோய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. அதுதான் பெரியவங்களிலேருந்து சின்ன குழந்தைகளேருந்து சொல்கிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நானே ஒரு விஷயத்தில் வந்து அனுபவப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி சாப்பாடுகள் அறவே தவிர்த்துருங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் முதல்ல சின்ன வயசுலேருந்து என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத சொல்லி நம்ம வந்து வளர்க்குற இதில் இருக்கிறோம்.